எல்லாருக்கும் மதிய உணவுன்னு சொல்லலாம். மதியானம் ஆயிடுச்சு. உடம்பு ஒருத்தருக்கு வந்து அப்படியே ரோஸை பொத்துக்கிட்டு வருது போல. சுக்கு மல்லிகாப்பிலே எனக்கு சளி பிடிச்சிருக்கு. சேது எனக்கு சளி பிடிச்சிருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியாது. ரொம்ப உறிஞ்சி உறிஞ்சி பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா. எனக்கு சளி பிடிச்சிருக்கு. நான் வந்து இன்ன வரைக்கும் யூடியூப் சேனலில் சுக்கு மல்லிகாப்பி வீடியோவே நான் போடுறது கிடையாது. அதனால நான் இன்னைக்கு போட்டேன். ஏண்டா நீ எதுக்கு நான் பொங்குற அப்படியே கோவப்படுற? ஐயோ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் அவன் வீட்டில் போய் உட்காந்துட்டு வீடியோ போடுறாளே இல்லா. அதானே அவனுக்கு வயித்தறிச்சல் எனக்கு நல்லா தெரியும்டி மாப்பிளை மாமாக்காரா. உனக்கு ஏன்டா அவ்வளோ கோவம் வருது? அப்படியே அவ்வளோ ஒருத்தி எங்கேருந்தோ பேசுகிறாளா? ஆமாம் அவள் அவள் லட்சணத்தை எடுத்து என்னோடய கம்யூனிட்டியில் ஃபோட்டோவாக போட்டேன். அவள் போன வருஷமே அவள் வாழ்க்கையை இழந்துட்டா. இப்போ வந்து எங்கெங்கேயோ ட்ரெஸ் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எங்கெங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு தரா. ரோடு ரோடாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஏன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பகையை உண்டாக்கணும்? ம் சரியா, நீ வந்து சரியான ஆம்பளை தான். நான் நீ தானே சொன்ன வா வந்து பாரு அப்படின்னு கேட்டேன். நான் வந்தேன், வீடியோவும் டிலீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேன், எடுத்தோன்னே எதுலேயும் இது பண்ணக்கூடாது சரியா. ஆனால் வந்துட்டு நீ வந்துட்டு எந்த இதுலேயும் சேர்த்தி கிடையாது. இப்போ என்னமோ புதுசாக ஒருத்தைய கோர்த்து விட்ற பாரு. அதுலேயே பார்த்தியா நீ எவ்வளோ பெரிய மாமான்னு நிரூபிக்கிற. இன்றைக்கி நான் சொல்கிறேன்டா, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் மாமாக்கார பையனை உனக்கு வந்து பேர் வச்சுருந்தது கரெக்டு தான். என்னமோ எங்கெங்கயும் கேஸ் இருக்கு, எல்லா ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்கா? எடுத்து வை, எடுத்து வச்சு என்ன உன்னோட சேனல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். எந்த போலீஸா இருந்தாலும் எதா இருந்தாலும் என்ன சரியா. நானும் கோவப்படும் என் வாயை புடுங்காதீங்க சரியா. என் வாயை புடுங்கி பார்க்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீ எவ்வளோ நேரம் என்னென்ன பேசிகிட்டு இருக்க, எத்தனை நிமிஷம் நீ பேசிக்கிட்டு இருக்க எல்லாமே எனக்கும் தெரியும். ம் உன்னைய மாதிரி வந்து டேய் நீ முதல்ல ஒரு ஆம்பளை இருந்தால் இந்நேரம் இறங்கி வேண்டாம். நான் எதனா வேறு எதுனா சொல்லிடுவேன். என்னமோ கல்லை கொண்டு எரிஞ்சாங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணாங்களே. எவன் சப்போர்ட் பண்ணான்? என் வீடியோவை ஃபுல்லாக பாடுற மானுக்கிட்ட நாயே நல்லா பாரு. எவன்டா உனக்கு சப்போர்ட் பண்ணான்? பக்கத்தில் ஒரு பொம்பளை கூட அது பாடுக்கா ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருக்கு, தீனி வாங்கிட்டு இருக்கு. சப்போர்ட் பண்ணாங்கன்னா கல்லு கொண்டு எரிஞ்சாங்களாம் என்னடா அப்படியே அளந்துக்கிட்டு இருக்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஒன்று சொல்லவா, ட்ரெண்டிங் ஆகணும் இதாகணும் அப்படின்ட்டு நீயும் அவளும் வந்து ரெண்டு பேரும் பேசின வீடியோ நான் இன்னும் வச்சுருக்கேன் தெரியுமா? ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்றப்ப அவள் வந்து சிங்கப்பூரில் ஊர் மேய்ஞ்சிட்டு வந்து வந்ததுக்கப்புறம் சூர்யா தேவி வா வா, அதே மாதிரி இன்னொரு பைத்தியக்காரி அங்கிட்டு தெரியுறா வா 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 நீ வா என்கிட்ட வா, எனக்கு வாய் எனக்கு என் பேரை சொல்லு எனக்கு என்ன பயப்படுறியான்னு கேட்குறா. அவளா ஒரு ஆளா? அவள் ஆல்ரெடி வாழ்க்கையில் தோற்று போயிட்டா. போன வருஷமே வந்து என் விஷயத்தில் வந்து தேவையாம அது வாழ்க்கையை கெடுத்துக்கிச்சு. கேட்டால் இங்கிலீஷ் தசு புசு த அது அது வந்து இன்னொரு யார் தெரியுமா? இன்னொரு திவ்யா கார்த்தி 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 அப்படின்ற மாதிரி என்ன நான் தான் எடுத்தேன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அந்த மாதிரி திவ்யா கார்த்தி மாதிரி இது ஒரு இது ஒரு பைத்தியம். இந்த நாயோட பேரை வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கொண்டு வந்துட்டு இவளுக்கு நீங்க பதில் சொல்லலையா? அவளால என்ன பண்ண முடியுமோ பண்ணட்டும், அதுக்கு நானும் தயாரா இருக்கேன் சரிங்களா. அந்த பேரெல்லாம் சொல்லணும் அவசியமே கிடையாது. இந்த நாதாரி நாய்களுக்கு ஐயோ இவளை எங்க இருந்து வந்துச்சுங்க. மூஞ்சி தெரியுதான்னு பாக்குறேன். அதானே நான் என்ன நான் வந்து என்னதான் வேலை பார்த்தாலும் என் வீட்டில் நான் வந்து எங்க சுத்தி எங்க வந்தாலும் என் வீட்டில் வந்து உட்காந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு எல்லா வேலையும் நான் பண்ணி எனக்கு ஸ்கூல்ல இருந்து எல்லா வேலையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ஆக்சன் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுங்கெல்லாம் வீடே இல்லாமல் ரோட்டில் நிற்கும் போது இவ்வளோ தினம் விட்டு இவ்வளோ திமுரு வச்சு இவ்வளோ ஒரு ராங்கித்தனம். நான் எங்கே போய் சொல்லி முடிகிறது எனக்கு ஒன்றுமே தரல. சாப்பிடலாமா? சாப்பிட போகிறோம், பசிக்குது வேற. எனக்கு உனக்கு ஒயிட் ரைஸ் என்ன? எங்க ஒயிட் ரைஸ் சொல்லு. தயிர் சாதம், சில்லி, குழம்பு, மட்டன் குழம்பு
குழம்பு சொன்னீங்களா? அப்புறம் ரசம். பொங்கலும் சாப்பிடுவேன் நாலு கிழமெல்லாம் கிடையாது, இன்னைக்கு சரியான சாப்பாடு விருந்து. அப்புறம் இப்போ என் பொண்ணு வந்து ஒயிட் ரைஸ் எடுக்க போயிருக்கா, அந்த மற்றதெல்லாம் வந்துருச்சு, அந்த சாப்பாடு மட்டும் எடுக்க போயிருக்கா. மறுபடியும் ஒரு நாதாரி நாயங்களை பற்றி பேசி 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 அவங்களை வந்து பெரிய ஆள் ஆக்கக்கூடாது, சரிங்களா? விருப்பம் இருந்தால் என்னோடய சேனலை பாருங்கள், இல்லைன்னா பேசாமல் இருங்க. நான் வந்து எப்படியோ நான் உங்களுக்கு என்ன விஷயம் நான் பண்ணி கொடுக்குறேன் அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், சரியா? அடுத்து வந்து பாப்பா சாப்பாடு கொண்டு வந்தோன்னா நான் என்ன சாப்பிட போகிறேன், நல்லா சாப்பிட பேசாமல் தூங்கணும். ஏன்னா வந்து சத்தியமாக எனக்கு என் வீடு தான் எனக்கு சொர்க்கம் அப்படின்ற மாதிரி நான் ஒரே இடத்துல தான் இருக்கேன் இத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா, ஆமாம் 7 வருஷம் ஆயிடுச்சு ஒரே இடத்துல தான் இருக்கேன். பா அக்கா இப்போ எத்தனாவதுப்பா படிக்கிறா? 7வது. என் மகள் வந்து இப்போ 7வது படிக்கிறா. 1வது இங்கே எங்கே சேர்த்தேனோ அதே ஊரில் அதே வீட்டில் தான் இருக்கேன். இந்த நாய்ங்களாம் வந்துட்டு வீடே இல்லாமல் இவ்வளோ திமுறா தெனாவிட பேசும்போது எனக்கு எவ்வளோ இருக்கும். இன்னைக்கு என்னமோ நீ வந்துட்டு பெருசாக அடிச்சுட்டா பிடுங்கிட்டேன்னு சொல்லி ஒரு சில நாயெல்லாம் வரும், அந்த நாதானிகளுக்கும் நம்ம பதிலே கொடுக்கக்கூடாது. எனக்கு தெரியும் யார் யார்கிட்ட பேசணும் யார் யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு, சரிங்களா? நான் இன்னமும் நான் பேச முடியாமல் இருக்கேனே, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன். இன்னும் நாளைக்கு கூட நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவேன் போல், ஏன்னா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது அந்தளவுக்கு நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். இது உடனே வந்து ஓ நீ வந்து அம்மா இதை வேற சொல்லுவாங்க, சேது அம்மா சாப்பிட்டேன் சரியா? நீ சொல்லு. நான் சரியாவே சாப்பிடல, என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குலாம் எனக்கு பழக்கமே கிடையாது. ஏன்னா எனக்கு இப்போ அதை வந்து இவன்ட்டு இருந்து இந்த விஷயத்துலேருந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன், சிக்கா மாமா பையல புரோக்கர் பையல செருப்பால் அடி வாங்கினவனை நீ என்னை உள்ள தூக்கி ஜெயிலில் கம்மி என்னை வையி, நான் பார்த்துக்கிறேன். டெய்லி என்னோட யூடியூப் சேனலில் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், நீ வேணால் பாருடி. என்ன மிரட்டுறியா? சும்மா பூ பூ பூச்சாண்டி காமிச்சிடுறியா? இதுவே எதுக்கும் அசைய மாட்டேறத சூர்யா தேவி, நீ வேறு எவ்வளோ வேணால் இந்த தேடியிலேருந்து ஒருத்தி இறக்குன அங்கேயும் எல்லா டீட்டெயிலையும் எடுத்து வச்சிட்டேன், அவளையும் ரொம்ப நாள் ஆளை காணா. நான் வந்து எதுவும் சொல்கிறதுக்குல, என்னால் முடியும், நீ என்ன எது பண்ணுமோ எடுத்து போடு உன் சேனலில், நானும் பார்த்துக்கிறேன். உனக்கு நேரம் ஆரம்பிச்சிட்டே இருக்குது, போடா போடா பொண்ணை பையல மாமா பையல. நீங்களாம் வந்து எப்போ என்னோட கால் வந்து செருப்பில் அடிச்சுனா அதில் நீ செத்து போயிட்ட, உங்கள் ஆத்தா முன்னாடி நீ அடி வாங்கின போற அதில் இன்னும் செத்து போயிட்ட. இந்த கட்டரும்பு சேனலில் வந்து அவன் வந்து இது பண்ணும்போது அப்போ கூட உங்கள் அம்மாலாம் பார்த்துருக்குமா என்னன்னு தெரில. என்ன எப்போ உங்கள் அம்மா முன்னாடி நான் அடித்தேனோ அப்போ அந்த கிழவிக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா மொத மொதல் வந்து அன்பு பாசமும் எனக்கு தெரியும். என்னை பற்றி உனக்கு தெரியாது, எந்த அளவுக்கு பாசமும் உயிரும் கொடுப்பேன்னு தெரியாது. என் வீட்டில் இருக்கிற பொருளை கூட எடுத்து விற்று இன்னொருத்தவங்களுக்கு கூட காசு கொடுக்கணும்னு நினைப்பேன், அந்த மாதிரி ஒரு ஆள்.